விஜய் இப்போ தன்னுடைய 61வது படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை தேதி என்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து ஆக்டிவ் இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் சமந்தா காஜல் அகர்வால் சத்யன் சத்யராஜ் இவங்களோட சேர்ந்து நடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தியாகண்டல் ஃபிலிம்ஸ் தன்னுடைய 100வது படமாக பிரம்மாண்டமாக தயாரிக்க ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இப்போது இந்த படத்தை பற்றி ஒரு நியூஸும் கிடையாது. விஜயோட நடிப்பில் இதற்கு முன்னாடி வந்த திரி என்கிற மாபெரும் வெற்றி படத்தோட வசூல் ஆந்திராவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த வசூல் வெறும் 4 கோடி தான். ஆனால் இப்போது சூர்யாவோட நடிப்பில் கரியோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய C3 படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஆந்திராவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி, அது தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டு பதிவும் சேர்த்து 7 கோடி வரையும் வசூலிச்சிருக்கிறதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதை வச்சு பார்க்கையில் திரியோட மொத்த வசூலையும் சிங்கம் 3 ஒரே நாளில் பீட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இதை வச்சு பார்க்கையில் கண்டிப்பாக சூர்யாவோட மார்க்கெட் ஆந்திராவில் மேலும் உயர்ந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதை விஜய் எட்டி பிடிப்பாரா வருங்காலங்களில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா நியூஸ் வேறு இருக்குது எங்களது சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.